சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு பிரகலாதன். கலிபோர்னியா, பிப்ரவரி 1900. இரண்யகசிபு என்பவன் அசுரர்களின் அரசன். தேவர்களில் பிறந்த அதே பெற்றோருக்குத்தான் அசுரர்களும் பிறந்தார்கள். ஆனாலும் எப்போதும் அவர்கள் தேவர்களுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் அளிக்கின்ற ஆகுதிகளிலும் நிவேதனங்களிலும் அசுரர்களுக்கு பங்கு இல்லை. உலகை ஆள்வதிலும் அதை நடத்தி செல்வதிலும் உரிமை இல்லை. சில நேரங்களில் அவர்கள் வலிமை பெற்று தேவர்களை தேவலோகத்திலிருந்து விரட்டிவிட்டு அவர்களுடைய அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வார்கள். அப்போது தேவர்கள் எங்கும் நிறைந்த பரம்பொருளாகிய திருமாலை பிரார்த்திப்பார்கள். அவர்களின் துன்பத்தை அவர் போக்கி அருள்வார். அசுரர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு தேவர்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்வார்கள். அசுரர்களின் அரசனான ஹிரண்யகசிபு தன் முறை வந்ததும் தன் பங்காளிகளான தேவர்களை வென்று அரியாசனத்தில் அமர்ந்தான். மனிதர்களும் பிராணிகளும் வசிக்கின்ற உலகம் நடு உலகம். தேவர்களும் தேவர்களைப் போன்றவர்களும் வசிக்கின்ற உலகம் தேவலோகம். அசுரர்கள் வசிக்கின்ற உலகம் பாதாள லோகம். ஆகிய இந்த மூன்று உலகங்களையும் கைப்பற்றி ஆண்டான். தானே உலகனைத்திற்கும் தெய்வம், தன்னை தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை, எல்லாம் வல்லவரான திருமாலை யாரும் ஒருபோதும் எங்கேயும் வணங்கக்கூடாது, அனைவரும் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்றெல்லாம் உத்தரவிட்டான். ஹிரண்யகசிபுவுக்கு பிரகலாதன் என்றொரு மகன் இருந்தான். இந்த பிரகலாதன் சிறு வயதிலிருந்தே இறைவனிடம் பக்தி கொண்டவனாக இருந்தான். உலகத்திலிருந்து தான் விரட்ட விரும்பிய தீமை தன் குடும்பத்திலேயே முளைக்குமோ என்று பயந்தான் ஹிரண்யகசிபு. எனவே கண்டிப்பு மிக்கவர்களான சண்டன், அமர்கன் என்ற இரண்டு ஆசிரியர்களை தன் மகனுக்கு கல்வி கற்பிக்க நியமித்தான். திருமால் என்ற பெயர் கூட பிரகலாதனின் காதில் விழக்கூடாது என்று கடுமையான கட்டளையும் இட்டான். அந்த ஆசிரியர்கள் அவனை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று அவன் வயதொத்த மற்ற சிறுவர்களுடன் படிக்க ஏற்பாடு செய்தனர். பிரகலாதனோ பாடங்களை படிப்பதை விட்டுவிட்டு திருமாலை எப்படி வழிபடுவது என்று மற்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்க ஆரம்பித்தான். இதை கண்ட ஆசிரியர்கள் பயந்தார்கள். வல்லமை மிக்கவனான ஹிரண்யகசிபுவின் கோபம் தங்கள் மீது பாயுமோ என்று நடுங்கி அவர்கள் பிரகலாதனை தடுக்க எவ்வளவோ முயன்றார்கள். ஆனால் மூச்சு விடாமல் எப்படி இருக்க முடியாதோ, அவ்வாறே பிரகலாதனால் திருமாலை வழிபடாமலும் அவரை பற்றி பேசாமலும் இருக்க முடியவில்லை. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆசிரியர்கள் ஹிரண்யகசிபுவிடம் சென்று, அவரது மகன் தான் மட்டும் திருமாலை வழிபடுவது போதாதென்று மற்ற சிறுவர்களையும் இறை வழிபாட்டில் ஈடுபடுத்தி அவர்களையும் கெடுக்கிறான் என்று சொன்னார்கள். இதை கேட்டு மன்னன் கோபம் தாளாமல் கொதித்தான். பிரகலாதனை அழைத்து வர செய்தான். நயமாக எடுத்து கூறி திருமாலை வழிபடுவதை விட்டுவிடுமாறு செய்ய முயன்றார். அரசனாகிய தானே வழிபடுவதற்குரிய ஒரே கடவுள் என்று அறிவுறுத்தினான். ஆனால் பயனில்லை. பிரபஞ்சத்தின் தலைவரும் எங்கும் நிறைந்த இறைவனுமான திருமால்தான் வழிபடுவதற்குரிய ஒரே பரம்பொருள் என்றும், அந்த திருமால் விரும்பும் வரையில்தான் ஹிரண்யகசிபு கூட அரசனாக இருக்க முடியும் என்றும் மீண்டும் மீண்டும் கூறினான் பிரகலாதன். அரசனின் கோபம் எல்லை மீறியது. எனவே பிரகலாதனை உடனே கொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டான். அசுரர்கள் கூர்மையான ஆயுதங்களால் அவனை குத்தினார்கள். ஆனால் பிரகலாதனின் மனம் திருமாலிடம் நிலைத்திருந்ததால் அவன் வலியை உணரவில்லை. அவனது தந்தையான அரசன் பயந்தான். அசுரர்களுக்கே உரிய கொடிய வெறி அவனை பற்றி கொண்டது. அந்த சிறுவனை கொல்வதற்கு பல கொடுமையான முறைகளை கையாண்டான். யானையின் கால்களால் அவனை நசுக்கும்படி உத்தரவிட்டான். சீற்றம் கொண்ட யானையால் அவனை நசுக்க முடியவில்லை. எப்படி அதனால் ஒரு இரும்பு பாலத்தை நசுக்க முடியாதோ, அப்படியே பிரகலாதனின் உடம்பையும் நசுக்க முடியவில்லை. அந்த முயற்சி பயனற்று போனது. எனவே அவனை செங்குத்தான பாறையின் உச்சியிலிருந்து கீழே தள்ளும்படி உத்தரவிட்டான். அப்படியும் செய்தார்கள். ஆனால் பிரகலாதனின் இதயத்தில் திருமால் குடிகொண்டிருந்ததால் எப்படி புல்லின் மீது ஒரு மலர் மென்மையாக விழுமோ அப்படி தரையில் படிந்தான் அவன். நஞ்சு உண்ண கொடுத்தல், தீயில் இடுதல், பட்டினி போடுதல்,
கிணற்றில் தள்ளுதல், மாந்திரிகம் செய்தல் போன்ற பல வழிகள் ஒன்றன்பின் ஒன்றாக கையாளப்பட்டன. ஆனால் எதனாலும் பலனில்லை. யாருடைய இதயத்தில் திருமால் உரைகிறாரோ அவரை எதுவும் ஒன்றும் செய்ய இயலாது. இறுதியில் பாதாள உலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கொடிய பாம்புகளுடன் அவனை பிணைத்து கடலின் ஆழத்திலிட்டு அவன் மீது பெரிய பாறைகளை குவிக்குமாறு கட்டளையிட்டான் ஹிரண்யகசிபு. இதனால் உடனே இல்லாவிட்டாலும் நாளடைவில் அவன் இறந்து விடுவான் என்று நினைத்தான் அவன். எனவே அவனை அந்த கொடுமையான நிலையிலேயே விட்டு வைக்குமாறு உத்தரவிட்டான். ஆனால் பிரகலாதன் இந்த நிலைமையிலும், புவன நாயகனே, எழில்மிகு திருமாலே, உமக்கு நமஸ்காரம் என்று தன் அன்பிற்குரிய திருமாலை தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டே இருந்தான். இவ்வாறு திருமாலை சிந்திப்பதும் தியானிப்பதுமாக இருந்ததால் திருமால் தனது பக்கத்திலேயே இருப்பதாக, இல்லை இல்லை, அவன் தனது ஆன்மாவிலேயே உறைவதாக உணர்ந்தான். இறுதியில் தானே திருமால், தானே அனைத்தும் ஆனவன், தானே எங்கும் நிறைந்தவன் என்பதை உணரத் தொடங்கினான். பிரகலாதன் இவ்வாறு உணர்ந்த உடனே பாம்பு தலைகள் அறுந்தன, மலைகள் பொடியாயின, கடல் மேலே கிளம்பி அவனை மெல்ல அலைகளுக்கு மேலே தூக்கி சென்று பத்திரமாக கரை சேர்த்தது. பிரகலாதன் எழுந்து நின்றபோது தான் ஓர் அசுரகுலத்தவன் என்பதை மறந்தான். மானிட உடல் கிடைக்கப் பெற்றான். தானே உலகம், உலக சக்திகள் அனைத்தும் தன்னிடமிருந்தே வெளிப்படுகின்றன. இயற்கையிலுள்ள எதுவும் தனக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. தானே இயற்கையின் நாயகன் என்பதை உணர்ந்தான். இவ்வாறு இடையறாத இன்ப வெள்ளத்தில் காலம் கழிந்தது. பிறகு தனக்கு உடல் இருப்பதையும் தான் பிரகலாதன் என்பதையும் மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினான். உடல் உணர்வு வந்ததும் கடவுள் உள்ளும் புறமும் இருப்பதைக் கண்டான். அவனுக்கு எல்லாம் திருமாலாகவே தோன்றியது. தன் எதிரியான திருமாலிடம் முழுமையான பக்தி கொண்ட அந்த சிறுவனை ஒழிக்க தான் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும் பயனற்றுவிட்டதைக் கண்டு இரண்யகசிபு பயம் கொண்டான். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தான். மீண்டும் அவனை தன்னிடம் அழைத்து அவன் தன் அறிவுரையை ஏற்குமாறு செய்ய நயமாக முயன்றான். ஆனால் பிரகலாதன் அதே பதிலையே சொன்னான். இது சிறுவனின் குழந்தைத்தனம். வயது அதிகமாகும்போது தக்க பயிற்சியினால் அவன் சரியாகிவிடுவான் என்று எண்ணி மீண்டும் சண்டன் மற்றும் அமர்க்கனின் பொறுப்பில் அவனை ஒப்படைத்துவிட்டு அரசனுக்குரிய கடமைகளை அவனுக்கு கற்பிக்குமாறு கூறினான். ஆனால் இந்த போதனைகள் பிரகலாதனின் உள்ளத்தில் ஏறவில்லை. திருமாலிடம் பக்தி செய்யும் வழிமுறைகளை பள்ளி தோழர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலேயே அவன் தன் காலத்தை கழித்தான். இதை கேள்விப்பட்ட அவனது தந்தையின் கடும் சீற்றம் சொல்லொண்ணாததாகியது. மீண்டும் சிறுவனை அழைத்து அவனை கொன்றுவிடுவதாக பயமுறுத்தினான். இயன்ற அளவு தரைக்குறைவாக திருமாலை ஏசினான். பிரகலாதனோ, திருமாலே பிரபஞ்சம் அனைத்திற்கும் தலைவர், முதல் முடிவு அற்றவர், எல்லாம் வல்லவர், எங்கும் நிறைந்தவர், எனவே அவர் ஒருவர் மட்டுமே வழிபாட்டிற்குரியவர் என்று விடாப்பிடியாக மீண்டும் மீண்டும் கூறினான். ஹிரண்யகசிபு கோபத்தால் சேறினான். தீயவனே, உன் திருமால் எங்கும் இருப்பவன் என்றால் ஏன் இங்கே இந்த தூணில் இல்லை என்று கேட்டான். அவர் அங்கும் இருக்கிறார் என்று பணிவுடன் சொன்னான் பிரகலாதன். அப்படியானால் அவன் உன்னை காப்பாற்றட்டும், இந்த வாளினால் உன்னை கொல்லப்போகிறேன் என்று கூறிக்கொண்டே கையில் வாளோடு பிரகலாதனிடம் விரைந்து வந்து அந்த தூணில் பலமாக ஓங்கி வீசினான். உடனே பேர் இடியை ஒத்த ஒரு சத்தம் கேட்டது. திருமால் தம்முடைய நரசிம்ம உருவத்தில், அதாவது பாதி மனிதன் பாதி சிங்க உருவத்தில் தூணிலிருந்து வெளிப்பட்டார். அங்கிருந்த அசுரர்கள் அஞ்சு நடுங்கி நாலா திசைகளிலும் ஓடினார்கள். ஹிரண்யகசிபு நெடுநேரம் வெறித்தனமாக அவருடன் போரிட்டான். இறுதியில் ஒடுக்கப்பட்டு கொலை உண்டான். தேவர்கள் விண்ணுலகத்திலிருந்து வந்து திருமாலை துதித்தார்கள். பிரகலாதன் அவரது திருப்பாதங்களில் வீழ்ந்து பணிந்தான். மிக அழகிய பாடல்களால் அவரை போற்றினான். பிரகலாதா, என் அருமை குழந்தாய், உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றார் எம்பெருமான். பிரகலாதன் உணர்ச்சியினால் குரல் தழுதழுக்க, பகவானே, நான் தங்களை தரிசித்து விட்டேன். இதைவிட எனக்கு வேறு என்ன வேண்டும்? பூலோக தேவலோக இன்பங்களை காட்டி என்னை மயக்காதீர்கள் என்று கேட்டான்.
ஏதாவது கேள் என் மகனே என்றார் நரசிம்மர். அறிவிலிகள் உலகப் பொருட்களில் கொள்கின்ற தீவிர பற்றை நான் உங்கள் மீது கொள்ள அருள் புரிய வேண்டும். அந்த அன்பு அன்பிற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இருக்கக்கூடாது என்ற வரத்தை கேட்டான் பிரகலாதன். அப்பொழுது பகவான், பிரகலாதா, என்னுடைய தீவிர பக்தர்கள் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி எதற்கும் ஆசைப்படுவதில்லை. இருந்தும் இந்த யுகம் முடியும் வரையில் நீ இந்த உலகின் இன்பங்களை அனுபவி. என்னிடம் மனத்தை செலுத்தி புண்ணிய செயல்கள் செய். பிறகு உரிய காலத்தில் உன் உடல் வீழ்ந்ததும் என்னை அடையலாம் என்று கூறி பிரகலாதனை வாழ்த்தி மறைந்தார். பிறகு பிரம்மா முதலான தேவர்கள் பிரகலாதனை அசுரர்களின் அரியாசனத்தில் அமர்த்திவிட்டு அவரவர் இடத்திற்கு திரும்பினார்கள்.